ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கருப்பட்டி காஃபி, கடுங்காப்பிம்பாங்க. ஸோ இந்த காஃபியை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கிட்டக்க நம்ம இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் மதியம் சாயந்தரம் எப்போனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவு உள்ள டம்ளர் பாருங்கள், 100க்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் காஃபி பவுட்ரு, நான் வந்து கோத்தாஸ் காஃபி தூள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கருப்பட்டி. கருப்பட்டி நம்ம குறைச்சி போடனாலும் போட்டுக்கலாம், அதிகமாக போடனாலும் போட்டுக்கலாம். கருப்பட்டி கம்மி பண்ணி போடனா போட்டுக்கோங்க. நான் ஏன் அதிகமாக போட்டேன்னா, குழந்தைங்க கொஞ்சம் இனிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா குடிச்சிருவாங்க அடம் பிடிக்காமல். ஸோ அதனால தான் அதிகமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காஃபி ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த கடுங்காஃபியில் குழந்தைங்களுக்குள்ள மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். இதை 2-3 பெரியவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1 கிளாஸ் அளவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை குடிக்க மாட்டேன்ட்டாங்கன்னா ஒரு 1/2 கிளாஸாக மாற்றிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.